சந்திராயன் த்ரீ சக்சஸ்ஃபுல்லா நேத்து நிலாவில் தரையிறக்கப்பட்ட நிலையில இன்னைக்கு நடக்கிற செஸ் உலகக்கோப்பை ஃபைனல்ல பிரக்ஞானந்தாவும் வெற்றி பெறணும்னு ரசிகர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியர்களோட பிரார்த்தனையும் சந்திராயன் த்ரீ சக்சஸ்ஃபுல்லா நிலவுல தரையிறங்கணும்ன்றதுதான். பட் இன்னைக்கு இந்தியர்களோட பிரேயர் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, செஸ் உலகக்கோப்பை ஃபைனல்ல டை பிரேக்கர் ரவுண்ட்ல எப்படியாச்சு பிரக்ஞானந்தா வின் பண்ணிடணும்ன்றதுதான். ஏன்னா லாஸ்ட் டூ டேஸாவே மக்களை திரும்பி பார்க்க வச்ச ஒரு ரெண்டு ஈவெண்ட்னா, ஒன்னு சந்திராயன், இன்னொன்னு பிரக்ஞானந்தா. சந்திராயன் த்ரீ விக்ரம் லேண்டர் நிலாவில சக்சஸ் கட்டங்களுக்கு ஆடப்படுற செஸ் விளையாட்டுல இவ்வளவு பரபரப்பு இருக்கான்னு ஃபேன்ஸ் பலரும் வியந்துட்டு இருக்காங்க. உலகின் நம்பர் ஒன் பிளேயரான மேக்னஸ் கார்ல்சனை வெறும் 18 வயதே ஆகிற சென்னையை சேர்ந்த ஒரு சிறுவன் எதிர்கொண்டு யுத்தம் செய்வதே ஒவ்வொருத்தருக்கும் பெருமையா இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி பிரக்ஞானந்தா உலகின் நம்பர் 2 மற்றும் நம்பர் 3 இடங்கள்ல இருந்த வீரர்களை வீழ்த்தி பைனல் மேட்ச்க்கு முன்னேறி இருக்கிறதுனால இந்த கனவு கண்டிப்பா பாசிபிள் ஆகும்ன்ற நம்பிக்கையும் ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாவே ஜெயிச்சிருமாறானு மீம்ஸ்கள் பிரக்ஞானந்தாவுக்காக உருவாக்கப்பட்டு அதிகமா ஷேர் பண்ணப்பட்டு இருக்கு. அன்னைக்கு விஸ்வநாதன் ஆனந்த் எப்படி தன்னுடைய தாய் சுசீலாவோட ஆதரவோட செஸ் உலக கோப்பையில வின் பண்ணாரோ, அதே போல பிரக்ஞானந்தாவும் தன்னோட தாய் நாகலட்சுமியோட உலக கோப்பையில வெல்வதற்காக களம் புகுந்திருக்காரு. இன்னைக்கு நாளின் டை பிரேக்கர்ல பிரக்ஞானந்தா வின் பண்ணா அது இந்தியாவுக்கே திருவிழாவா மாறும். இதனால பிரக்ஞானந்தா வின் பண்ணணும் தான் பலரும் பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க பாத்தீங்கன்னா, பிரக்ஞானந்தாவுக்கு எதிரான உலக கோப்பை இரண்டாவது சுற்ற டிரா செய்ததற்கு உடல்நிலையே காரணம்னு உலகின் நம்பர் ஒன் பிளேயரான மேக்னஸ் கார்ல்சன் தெரிவிச்சிருக்காரு. மேக்னஸ் கார்ல்சன் என்ன பேசியிருக்காருன்னா, செஸ் உலக கோப்பை தொடரை நடத்துற ஒருங்கிணைப்பாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். டாக்டர்ஸ், நர்ஸ் எல்லாரும் எனக்கு சிறந்த சிகிச்சையை கொடுத்தாங்க. நேத்துக்கு கம்பேர் பண்றப்போ இன்னைக்கு என்னோட உடல்நிலை கொஞ்சம் தேறி இருக்கு. ஆனா முழுமையா போராடுவதற்கான எனர்ஜி இல்லைன்னு தான் உணர்றேன். அதனால இன்னும் ஒரு நாள் ஓய்வெடுக்க விரும்புறேன். கடைசி நாள்ல சிறந்த உடல்நிலையோட இருப்பேன்னு நம்புறேன். பிரக்ஞானந்தா ஏற்கனவே சில டை பிரேக்கர் போட்டிகளை சிறந்த வீரர்களுக்கு எதிராக விளையாடி இருக்காரு. எனக்கும் பிரக்ஞானந்தா சிறந்த பிளேயர்ன்றது நல்லா தெரியும். எனக்கு நல்ல உடல்நிலையும் நாளும் சாதகமா அமைஞ்சா நிச்சயமா நான் வின் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குன்னு தெரிவிச்சிருக்காரு. செமிஃபைனலுக்கு அப்புறமா மேக்னஸ் கார்ல்சனுக்கு ஃபுட் பாய்சனிங் ஏற்பட்டிருக்கு. சோ இதனாலதான் ஒரு மணி நேரத்திலேயே நேத்து நடந்த செகண்ட் ரவுண்ட் டிரால முடிஞ்சிருக்கு. பட் இன்னைக்கு நடக்க போற டை பிரேக்கர் எப்படி இருக்க போது, இதுல பிரக்ஞானந்தாவா இல்லனா மேக்னஸ் கார்ல்சனானு ஒட்டுமொத்த இந்தியாவும் இல்ல உலகமே காத்துட்டு இருக்கு. சோ இன்னைக்கு நடக்க போற டை பிரேக்கர்ல யார் வின் பண்ணி செஸ் சாம்பியன் ஆவாங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சிக்க ஒன் இண்டியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.